ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சுந்தரி சீல்னு கெப்சர் எப்படி போகுது நடக்கும் பார்ப்பேன். இந்த கெப்சர் என்ன கேட்டாங்கன்னா, ராஜா இப்போ வந்து சுந்தரி நினச்சி என் போய் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்களுக்கு அவளை நினச்சி கவலைப்படுறீங்க, அவளது நம்ம காலவளுக்கு தான் நமக்கு ஒரு துருப்பிச்சிட்டு இருக்குல்ல, அவள் குழந்தை அது பார்த்தாதான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ராஜப்பா சொல்கிறாங்க, சுந்தரி நம்ம அவளை இலேசில் இடப்படக்கூடாது, அவள் பதுங்கிறதே எதுக்கோ பாயிருக்காகத்தான் நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி என்னெந்த புரியலை அப்படின்னு சொல்லி அவசரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சுந்தரி போலீஸோட ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க, ராஜப்பாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜப்பா வந்து காரில் வரா, அப்போ வந்து சுந்தரியை பார்த்தோன்னா புலம்புறான், இவதுக்கு இங்கே வந்து நிற்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறான். சுந்தரி பார்த்தா சிலப்பா நிற்கிறாரு. சிலப்பா சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு நான் துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன், இவர் மூலியமாக தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, அப்படியே ரொம்ப நல்லதா போச்சு அப்படிங்கிறாங்க. சுந்தரி அப்படி சொல்கிறத கேட்டு சிலப்பாக்கு ஒன்றுமே புரியல, மேடம் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே சொல்லி ஓசனம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ராஜப்பா வந்து கார் விட்டு இறங்கி வரான், சுந்தரி அவன் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஏதோ பேசுகிறமா காட்டுறாங்க, என்ன பேசுகிறாங்க காட்டல, எனக்கு என்ன எப்ஸ் அப்படி தான் போகுது. ஆனால் நல்லா தெரியுது சுந்தரி வந்து ராஜப்பா ஏதோ பிரச்சனை நல்லா வசமாக மாட்டி விட போகிறாங்கன்னு, அது மட்டும் நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்கும் லைக் கொடுங்க. தேங்க்யூ.